வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். இந்த கடலப்பருப்பு சட்னியும் தக்காளி சட்னியும் இட்லி தோசை ஆப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு நல்லா வறுபட்டு வந்தோடனே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 1/2 கப் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காயை நிறமாறாமல் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ 3 நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் 1 பெரிய வெங்காயம் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோட 10 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ 3 எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. அதில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். புளிக்கு தகுந்த காரத்தை சேர்த்திங்கன்னா தான் சட்டி நல்லாயிருக்கும். அதோட கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே வதங்கினா போதும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம வறுத்து வச்ச தேங்காய் கடலப்பருப்பை இது மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட நம்ம வதக்கி வச்ச வெங்காய கலவையை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி கலந்து கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் கடுகு உளுந்து கருவேப்பிலை தாளித்து கொட்டிடலாங்க. கடலப்பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்தது தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். 1 கடாய் அடுப்பில் வச்சு ஆயில் விட்டுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா வறுபடட்டும். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 1-5 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டையும் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அதில் 1 பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே 3 தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி புளிப்புக்கு தகுந்த மாதிரி காரம் இருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு, குழஞ்சிருச்சு தக்காளி. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் கடுகு உளுந்து கருவேப்பிலை தாளித்து கொட்டிடலாங்க. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.